சமீபத்தில் வந்து கட்சி அமைப்பாளர் தேசிய அமைப்பாளராக வந்து திரு தௌபிக் அவர்களும் கொடுத்துருக்கீங்க. அவர் வந்து 20வது சரத்துக்கு வந்து வாக்களித்தவர். இது தொடர்பாக அவர்கள் ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, அது அரசியல் உச்சபீடம் ஏற்கனவே தீர்மானித்து விட்டது. அவர்கள் மன்னிப்பு கோரியிருக்கின்றபடியால் அவர்கள் மன்னிப்பு வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. எனவே அந்த விவகாரம் முடிந்து விட்டது. எனவே அவருடைய வேறு திறமைகளை கருத்தில் கொண்டும் இந்த கட்சியையும் முன்னுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியத்தில் நாங்கள் அவர்களுக்கான அந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கிறோம். அதை அவர் சிறப்பாக செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். சமீபத்தில் சொல்கிறாங்க வந்து 20வது சரத்துக்கு வந்து கட்சி ஆதரவுங்கிற மாதிரி ஒரு கருத்து. அது அப்படி அல்ல. கட்சி அந்த முடிவு எடுக்கவில்லை. இருந்தாலும் சில விவகாரங்களிலே சில தடுமாற்றங்கள் நடந்து விடுகிறது. அதற்கப்பால் நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை கட்சி யாப்புக்கமைய செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன.